Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். உங்க பொண்ணு நீங்க விட்டு விடு மாட்டீங்க. எல்லாருமே வந்து சொன்னாங்கல்ல, எங்களுக்கு சேஃபா ஃபீல் ஆகலன்ட்டு. பூர்ணிமா, மாயா, உங்க பொண்ணு, அப்புறம் யாரெல்லாம் சொன்னா? ரெண்டு பேர் சொன்னாங்க. நீ முதல்ல போய் அந்த எபிசோட ஒழுங்கா பாரு. அதுதான் இந்த மிஸ் கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ். அதுதான் கமல் சார் வந்து போட்டு காட்டாரு அந்த எபிசோட் பார்த்தனே. அதுல எடிட்ல தூக்குனது தெரியுமா உனக்கு? உள்ள எல்லாருக்கும் சேர்த்துதான் அவர் பேசுறாரு. இல்ல இல்ல, நீ வந்து இப்ப ஒரு இந்த சீசன் மட்டும்தான் கமல் சார் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை விட்ட, அதுக்குதான் நான் இப்ப வந்தேன் உனக்கு. உங்க பொண்ணுன்றனால நீங்க இது பண்றீங்கல்ல. ஜோவிகா அப்படி எங்கேயுமே சொல்லலையே, அவ பயப்படுறன்னு சொல்லவே இல்லையே. வெளியில வந்து மத்தவங்க மாதிரி வந்து எச்சத்தனமா போய் சாரி கேக்கல அவ பண்ண விஷயத்துக்கு. சும்மாவே பூர்ணிமா வந்து நம்ம பேசுறதே நம்ப முடியாது. அது உள்ள மாத்தி மாத்திதான் பேசிட்டு இருக்கு. உளறி யூ ஆர் கம்பேரிங் மாயா அண்ட் பூர்ணிமா டூ தத்து குட்டீஸ். ஓகே, தத்து குட்டீஸ் டூ கமல்ஹாசன். தைரியமா தில்லா அங்க கேள்வி கேளுங்க. ஆனா நீங்க பேக் வாங்காதீங்க, அவங்க தான் பேக் வாங்குறாங்கன்னா அவர் வாங்கலையே. இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட்னா விஷ்ணு, அவன மாதிரி ஒரு ஒரு சீப்பான கண்டெஸ்டன்ட், அந்த மாதிரி ஒரு பெண்டு லைஃப்ல யாருக்கும் கிடைச்சிட கூடாது. ஆளுன்றப்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்க இந்த அர்ச்சனா டஸ்ட்பின் தூக்குனால, அந்த டஸ்ட்பின் தூக்குனத யாருமே கேள்வி கேட்கலையே. நான் சொன்னேனே இல்ல இல்ல, நான் கமல் சார் கேள்வி கேட்கலையே அது சொன்னேன். கமல் சார் வந்து ஒண்ணும் இல்ல, அவரு அப்பப்போ வந்து மீடியால பிஆர் வந்து ரொம்ப டாமினேஷன் பா இந்த சீசன்ல. அந்த பிஆர்ங்கிற பேர்ல பண்ற அநியாயம் எல்லாரையும் மட்டம் தட்டுறது. மத்தவங்களெல்லாம் மட்டம் தட்டிட்டு இவங்களோட அந்த காசு கொடுத்ததுக்கு ஓவர் தோசை, ஓவர் அநியாயத்துக்கு. அதனால கமல் சார் பாவம் ஆடி போயிட்டாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அவர்ல இத்தனை வருஷம் நடிச்சதுக்கு, இத்தனை படம் நடிச்சதுக்கு, இத்தனை அவார்டு வாங்கினதுக்கு அவருக்கே இத்தனை ஓட்டு இல்ல. அவர் வாய திறந்தாருன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, கமல் சாருக்கு வந்து அர்ச்சனா கிட்ட கேட்டு அது எந்த பிஆர் கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரும் அங்க பணம் கட்டினாருன்னா அவரோட இமேஜ் அழகா. நீங்க என்ன நினைச்சீங்க, கமல் ஃபேன்ஸ்னா இவங்க பிஆர் வேலை மாதிரி வெட்டியா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? போய் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்களா? கமலோட வர்க் ரசிப்பாங்க. அதையும் இதே கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. யார யார் கூட சோஷியல் மீடியால வந்து யார யார் கூட வந்து அவர் வந்து தீர்ப்ப மாத்தி வேற சொல்றாரு. அவர் இந்த சோஷியல் மீடியாக்கு பயந்து தான தீர்ப்ப மாத்தி மாத்தி சொல்றாரு. யாரு என்ன தீர்ப்ப மாத்தினாரு? நீங்க கமல் ஃபேன் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? தப்பு. கமல் ஃபேனுக்கும் கமல் ஃபேன் ரஜினி ஃபேன் இல்ல. இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஒரு ஹோஸ்டா கரெக்டா பண்றாரானா இல்ல இந்த சீசன். ஏன் இல்ல? ஏன் எந்த இடத்துல? எனிவே நிறைய இடத்துல ஒன் வீக் ரெண்டு வீக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு ரெட் கார்டு கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் வந்து அப்படியே டமால் அடிச்சிட்டாரு. கடைசியில நான் ஒண்ணுமே சொல்லியே, நான் ஒண்ணுமே பண்ணல. அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்க. எல்லா பூர்ணிமா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க, கமல் சார் தான் விமன் சேஃப்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. கமல் சார் தான் விமன் சேஃப்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணது கமல் சார் தான். கமல் சார் தான் கரெக்ட். நாங்க சேஃபா ஃபீல் பண்ணல அப்படின்னாங்க. அது என்ன சொல்லணும்? நீ சேஃபா ஃபீல் பண்ணலன்னா நீ சேஃபா ஃபீல் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அவர் தான் சி, நான் கேக்குறது என்னன்னா, அந்த க்வெஸ்சன் என்னன்னா, விமன் சேஃப்டி அப்படின்னு சொன்னது யாரு சொன்னாங்கல்லு பூர்ணிமா, மாயா, உங்க பொண்ணு, அப்புறம் யாரெல்லாம் சொன்னா? அப்படி கிடையாது. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொன்னாங்க. ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து இப்படி பிரச்சனை இருந்தது, ஒருத்தருக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னாங்க. நீ முதல்ல போய் அந்த எபிசோட ஒழுங்கா பாரு. அதுதான் இந்த மிஸ் கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் நிறைய விஷயங்கள் தவறா போறது. ஒரு அதுதான் கமல் சார் வந்து போட்டு காட்டாரு அந்த எபிசோட் பார்த்தனே. அதுல எடிட்ல தூக்குனது தெரியுமா உனக்கு? அது எனக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்ல வர, கமலுக்கு தெரியாமதான் வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்களா? பூர்ணிமா எல்லாருமே பாருங்க, நீங்க ஒரு வாட்டி பாருங்க. எல்லாருமே வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்ல,
எனக்கு பிரச்சனை இல்ல மாத்திட்டாங்க உள்ள. அது அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, எல்லாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கிடையவே கிடையாது. மாயா சொன்னால பச்சே, மாயா சொன்னால சொல்லிருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் தான். அப்ப யாருக்கு டைரக்டா பிரச்சனை? நீ வந்து அப்ப யாருக்கு? உள்ள எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் பேசுறாரு. இல்ல இல்ல, நீ வந்து இப்ப ஒரு உள்ள இந்த சீசன் மட்டும்தான் கமல் சார் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை விட்ட அதுக்குதான் நான் இப்ப சொல்றேன் உனக்கு. உங்க பொண்ணுன்றனால நீங்க இது பண்றீங்கன்னா, ஜோவிகா அப்படி எங்கேயுமே சொல்லலையே, அவ பயப்படுறன்னு சொல்லவே இல்லையே. அவ சொன்ன காரணம் தெரியாது. அதுக்கப்புறம் அவ பேக்கே வாங்கல, வெளியில வந்து மத்தவங்க மாதிரி வந்து எச்சத்தனமா போய் சாரி கேக்கல அவ பண்ண விஷயத்துக்கு. கமல் சாருக்கு சப்போர்ட்டா பேசினேன் ஓகேவா? உங்க பொண்ணு அதுல இன்வால்வ்ன்றதால டப்புன்னு கமல் சார் முக பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நினைக்கிறேன் முதல்ல நீ அந்த எபிசோட உனக்கு லிங்க் அனுப்புற, நீ போய் பாரு. கமல் சார் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அவர் ஒரு பொலிட்டிஷியன். அவர் வந்து ஸ்டேஜ்ல பாதி நேரம் வந்து பாலிடிக்ஸ் பேசுறாரு, நாட்டு நிலவரம் பேசுறாரு, தலைமையை பத்தி பேசுறாரு. ஹி இஸ் டாக்கிங் மோர் பாலிடிக்ஸ் தென் கேம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க விமன் சேஃப்டிக்கு ஒரு விஷயம் நான் போய் பேசினேன், இந்த சேனல்ல பேசினேன், அவங்களும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் நான் அவங்கள. அவங்க தான் கிரேட்டு, அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நாங்க வந்து வந்து இந்த முறையில வந்து உங்களுக்கு அது என்னது என்ன முறை அது, அதான் அந்த டெமோக்ராட்டிக் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், நீங்க ஒரு ஒருத்தரா வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த கார்டு வந்து எடுக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஒருத்தருக்கும் அவங்க பாயிண்ட். அப்போ ஒரு ஒருத்தரும் ஆமா அவர் சொல்லியும் கேட்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்களோட அவங்களோட ஃபீலிங், அவங்க எமோஷன், அவங்களோட ஒப்பீனியனை வந்து அங்க எடுத்துருக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டு அமிச்சிடுறாங்க பிரதீப. அமிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால ஒரு அநியாயத்துக்கு ஒரு நான் பெரிய காந்திய வெளியில அமிச்சா மாதிரி நீ வந்து இந்த அளவுக்கு டிராமா வெளியில நடந்த உடனே அடுத்த வீக்கெண்ட் வந்து இந்த பொண்ணுங்க கிட்ட நான் எப்ப சொன்னேன் கிடையாது உள்ள பூர்ணிமா மாயான் எல்லாரும் பாவம் நம்ம அமிச்சுட்டோன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நினைக்காதீங்க கமல் சார் கேக்கலையே, நான் சொல்லலங்கிறாரு. ஆமா உள்ள இருக்கவங்க தானே ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ கொண்டு வந்தது. யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? எல்லாரும் தான் அவங்க எல்லாம் பூர்ணிமா பேச நல்லா ஞாபகம் இருக்கு. பூர்ணிமா மாயா பேசினாங்க நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. கரெக்டா ஞாபகம் இல்ல யாரெல்லாம் இன்வால்வ். சும்மாவே பூர்ணிமா வந்து நம்ம பேசுறதே நம்ப முடியாது. அது உள்ள மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருக்கு, உளறிக்கிட்டு இருக்கு. யூ ஆர் கம்பேரிங் மாயா அண்ட் பூர்ணிமா டூ தத்து குட்டீஸ். ஓகே, தத்து குட்டீஸ் டூ கமல்ஹாசன். கமல்ஹாசனோட லெவலுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட அந்த 7 சீசனா ஹோஸ்டா இருந்ததுக்கும் நாங்க ஒரு ரசிகரா எதிர்பார்க்கறது என்ன அந்த ஹோஸ்ட் கிட்டனா, தைரியமா தில்லா அங்க கேள்வி கேளுங்க. ஆனா நீங்க பேக் வாங்காதீங்க, அவங்கதான் பேக் வாங்குறாங்கன்னா அவர் வாங்கலையே. அவங்க மூஞ்சி தானே கிழிச்சாரு அவரு. அவர் என்ன பேக் வாங்கினாரு? இல்ல இல்ல நீங்க நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோட்லயும் பூர்ணிமாவ நீ என் பேரு அதுதான் கமல் சார பத்தி தான் நானும் பேசுறேன். கமல் சார பத்தி தான் பூர்ணிமா பேசிட்டு இருக்கா உள்ள. அவர் இன்னமும் கண்டஸ்டன்ட் மாதிரி அவரை பத்தியும் உள்ள பேசிட்டு இருக்கா. அத அவர் கவனிச்சுட்டு தான் சொல்றாரு எவ்ரி வீக். அந்த அவர் வந்து அவங்களுக்கு ஒரு லெசன் சொல்றாங்க பூர்ணிமா. இல்ல இந்த மாதிரி நீ முதல்ல பிளைண்டா இருக்காத. ஒரு நியாயம்னா நியாயம்ன்றது இல்லையா? அநியாயம் பண்ணும் போது கேள்வி கேளு. உலகமே கொண்டாடுது, அவர் கொண்டாடவே இல்ல கடைசி வரைக்கும். அவனுக்கு ஒரு சான்ஸே குடுக்கல, அவர் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் வாய்ப்பு எத்தனை யார் இல்லாம உள்ள போயிட்டாங்க. பிரதீப் மட்டும் திருப்பி கூப்பிடவே இல்லையே. அவர் ஸ்டாண்ட்ல தானே நிக்கிறாரு. அமிச்சவங்களை ப்ரோட்டோகால்னு ஒண்ணு இல்ல.
நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ சினிமா ஷூட்டிங்ல வந்து வெளில அமிச்சுட்டே திரும்பி. யூ நோ வாட் இஸ் டிஸ்னி இந்த சீசன்ல? இப்போ நான் இங்க பாக்குறது வந்து யாருப்பா நீங்கள்லான்றத விட, ஐயோ அந்த சத்தியமா சொல்றேன், என்னையா அது, என்ன இப்படி பண்றாங்க எல்லாரும், எனக்கு ஒண்ணுமே புரியல. த வே தே ஆர் யூனோ டாக்கிங், அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க பேசுற விதம். முக்கியமா நான் வந்து ஒரு விஷயம் பேசணுன்றதுக்கு கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் அதை ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன், பிகாஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லணும் என்னோட ரிவ்யூல. எனக்கு வந்து இன்னைக்கு மொத்த ஷோ நெக்ஸ்ட் வரும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் நான் வந்து கொடுக்கணும் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு. இது வந்து கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல, வெளியில வந்தாலும் அவங்க அதை உணரணும். அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய சில பேருக்கும் அந்த விஷயம் போய் சேரணும்ன்றதுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விசித்ரா, வெரி 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 பேட். அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இதுதான் உண்மையான, நான் இதையே எடுத்து சொல்றேன்னா, திஸ் இஸ் அ ட்ரூ விசித்ரா, இதுதான் உண்மையான விசித்ரா, இது ஃபேக் விசித்ரா கிடையாது. இன்னைக்கு பேசினது ஃபேக் விசித்ரா யாருன்னா, நான் ஒரு அம்மா, நான் மதர், நான் எல்லாருக்கும் அன்புதான் பேசுவேன், நான் இப்படிதான் நினைப்பேன், இது எல்லாமே டிராமா. ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசின ஒரு கண்டென்ட் தான் உண்மை. நானும் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த கேம்ல மட்டுமே தொடர்ந்து ஒரு 13 weeks பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா, 13 weeks என்ன வேரியேஷன்ஸ் இவங்க பர்சனலி தெரிஞ்சிருந்தாலும் இங்க என்ன பண்றாங்கன்றத ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து சாரி டு சே, எனக்கு நிறைய பேர் இவங்களோட அந்த பிஆர் பீப்புள் கூட வந்து கமெண்ட்ஸ்ல மெசேஜஸ்ல ஒரு சிலது வந்து வருது. ஓகே, ஆனா அதை பத்தி நான் பேசுறது கிடையாது, ஆனா அது எனக்கு தேவையில்லை. ஆனா இன்னைக்கு அதை நான் பேசணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், ஊரை ஏமாத்தி இதுதான் இப்படிதான் நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அப்படின்றதுக்காக வந்து ஒரு டிராமா பண்றவங்களை மட்டும் வந்து நீங்க உலகம் சப்போர்ட் பண்ணும். உண்மையா நேர்மையா இல்லைங்க, என் லைஃப் இதாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லைங்க, இப்படி ஆயிடுச்சு, நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னு நேர்மையா ஒத்துக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி வந்து பேசுறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஏன் இவங்க எல்லாம் டிராமா பண்றாங்கன்னா, ஊரை ஏமாத்துறாங்கன்னா, இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் ஏமாத்துறாங்களே. இது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இந்த வார்த்தை வாங்குறதுக்கு நம்ம பேசாம இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிடலாம். நிறைய பொம்பளைங்க அவங்க லைஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரிதான் ஆம்பளைங்க. ஓகே, ஒரு நல்ல ஆம்பளை வந்து உங்க லைஃப்ல கிடைச்சிட்டான்றதுக்காக நீங்க வந்து தலை திருச்சு ஆடுறீங்கன்னா அது உங்களோட ப்ராப்ளம். நீங்க ஏமாத்துங்க ஊரை, நீங்க யார வேணா ஏமாத்துங்க, டிராமா பண்ணுங்க, ஆனா மத்தவங்களையும் கம்பாரிசனுக்கு எடுத்துட்டு வரீங்க. இதே வந்து அன்னைக்கு மாயா வந்து உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவ ஏதோ வந்து 2 வாட்டி ஆயிடுச்சோ 3 வாட்டி ஆயிடுச்சோ பிகினிங்ல, ஞாபகம் இருக்கா, ஒரு 2nd week அவ சொல்லியிருப்பா. அப்ப உடனே இந்த அம்மா வந்துட்டு, ஓ அதனாலதான் உனக்கு இத்தனை வாட்டி ஆச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விட்டுருப்பாங்க. ஹூ த ஹெல் இஸ் ஷீ டு டிசைட் அபவுட் சம்படி எல்சஸ் பர்சனல் லைஃப்? எனக்கு வந்து இன்னைக்கு அவங்க தினேஷ் பத்தி பேசினது, ஹி டசன்ட் டிசர்வ் டு லவ், அதனாலதான் இப்படி ஆயிருக்கும். இந்த மாதிரி இவங்க யாரு, இவங்க என்ன வந்து லவ் காலேஜோட ப்ரொஃபஸர் பிரின்சிபலா, இவங்க என்ன எபிடோம் ஆஃப் லவ்வா, இவங்க வீட்டுல பிரச்சனையே இருந்தது கிடையாதா இல்லையா? நாங்கெல்லாம் முட்டாளா, பார்த்தவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் மத்தவங்க பர்சனல் எடுத்துட்டு பேசுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங், அதுல டிராமா பண்ணிட்டு பேசுறது ரொம்ப ராங். இன்னைக்கு தினேஷை பத்தி பின்னாடி பேசுனது நான் வந்து ஒரு கண்டனமா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலையும் இந்த ஹேபிட் வச்சிருக்காங்க, மத்தவங்களோட வந்து பர்சனல், அவங்க கல்யாணம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க பிரச்சனை, உங்களுக்கு அது சம்மந்தப்படாத வரைக்கும் நீங்க போய் வந்து இதனாலதான் இது ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது. நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க நான் சென்ஸ பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டுடே ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் அண்ட் தட் இஸ் வை ஐ ஃபீல் தட் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு பதிலும் இதுதான், அவங்க எல்லாம் டிசர்விங் ஒரு கேண்டிடேட்டை எதுக்குமே கிடையாது. இதே பிரதீப் கூட இவ்வளவு சப்போர்ட் இருந்தது இல்ல, அவன் கடைசி வரைக்கும் வந்து கப்ப வாங்கிருந்தானா, அப்ப வந்திருப்பானுங்க பாரு சண்டைக்கு. இல்ல இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க, கடைசி வரைக்கும் இல்ல, அந்த வீக்குக்கு முந்தின வீக்கே யூடியூப் கமெண்ட்ஸ் விஜய் டிவி ப்ரமோ இருக்கும் பாத்தீங்களா, அவன் போனதுக்கு முந்தின வீக் ப்ரமோல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே விஜய் டிவி கழுவி ஊத்திருக்காங்க பிரதீப, தூக்கிட்டாங்கல்ல, இவனை தூக்குனையா, இவனுக்கு ஓவர் திமர் ஆயிடுச்சு, இவன் ரொம்ப பண்றான் இப்படி எல்லாம் இருந்தது கமெண்ட் பாவம் ஃபீல்ல வந்துட்டு அந்த பாவம் ஃபீல்ல இவனுக்கு ஃபேன்ஸ் ஆயிடுச்சு.
இப்ப அவன் அதுவே ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து இருந்தான் வைங்க, அவனுக்கு அவன் பேர் அவனே முழுசா கெடுத்துட்டு போயிருந்தான். என்ன ஆசைப்பட்டேன்னா, பிக் பாஸ் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடணும், அவன் திருப்பி வரணும், அவன் ட்ரூப் தெரியணும், அவனை திருப்பி கழுவி ஊத்தணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆனா ஒரு வாட்டி கூப்பிட்டு இருக்கணும், கண்டிப்பா அவன் எதனா செஞ்சிருப்பான், ரொம்ப நேரம் பேசினாங்க, மணி கடைசியா ஏஞ்சி இவன் பாத்ரூம் இப்படி போறான். ஆமா அப்படிதான் போவன்னதும் பேசுறேன் உள்ள, அது வரைக்கும் பேச விட்டாரு அவன். எப்ப பாத்ரூம் நான் அப்படிதான் போவேன், பேருட்டே தான் தொடர்ந்து வச்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசவே விடல. சோ அவன பேச விடலன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் பேச விட்டாரு, ரொம்ப நேரம் பேசினான், நினமோ பேசினான், சம்பந்தமே இல்லாம பேச விடலன்னா சொல்லவே விடாது. மணிதான் போறதுக்கு மெயின் ரீசன், மணிதான். அவன் எப்ப தமிழ் சார் முன்னாடி ஆமாடா அப்படிதான்டா போவேன்டா என்னடா பண்ணுவடான்ற மாதிரி கேக்குறான். அப்ப ஆப்வியஸ்லி நீ உனக்கு இவ்வளவு கட்ச இருக்குன்னா, இப்ப ரியல் லைஃப்ல யாரா ஒரு பையன் இத பண்ணான்னு வைங்களேன், ஷூட்டிங் ஸ்பாட்ல உலகமே பேசும், அவனுக்கு காரி துப்பி இருக்கும். ஆனா இத பெருசாவே யாருக்கும் தெரியல. நான் ரொம்ப சூழா இருந்தீங்க பாத்தேன், எனக்கு ஃபார் சம் ரீசன் ஐ லைக் விசித்ரா, உங்களாலதான் எனக்கு தெரியும், நான் ஒரு வாட்டிதான் பாத்துருக்கேன், எனக்கு அவங்களை அங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி புடிச்சதுன்னா விசித்ரா தான். அதனால நம்ம புடிச்சவங்கன்றப்ப ஒரு சில விஷயம் அப்படியே கண்டுக்காம போவோம் பாத்தீங்களா. அதாவது அந்த மாதிரி நான் இப்ப நீங்க சொன்ன தப்புதான், அவங்க சொன்ன தப்புதான், அக்ரி. அது இருந்தாலும் விசித்ரா சொல்லிச்சு, எனக்கு தினேஷ பிடிக்கல, நான் சொல்லிடுறேன், எனக்கு தினேஷ பிடிக்கல, விஷ்ணுவை பிடிக்கல. இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்னா விஷ்ணு, அவனை மாதிரி ஒரு ஒரு சீப்பான கண்டஸ்டன்ட், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் லைஃப்ல யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது. ஆளுன்றப்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா, அந்த அளவுக்கு கூடயே இருந்து எப்படி அவங்கள இவங்க கிட்ட பேசினா நாளைக்கு நம்ம என்ன பேசுவான்ற மாதிரி யோசிக்காம ஒரு ஃப்ரெண்ட் இருக்க முடியுமான்னு தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல், வேற லெவல்ல அவன் அக்செப்ட் பண்ணும். சோ எனக்கு அங்க பிடிக்காது. சி சி இல்ல, அது நீயும் வந்து பிக் பாஸ்ல இருந்திருக்க, அந்த கேம்ல இருக்கிற பிஹேவியர் தான். வெளியில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதே மாதிரி இருக்கும்லாம் நமக்கு இல்லங்க. இப்ப நீங்க பாருங்களேன், உள்ள வந்துட்டு பூர்ணிமா கூடயே பேசுறான், கட் பண்ண அவ்வளவு அசிங்கமா பேசுறான். இல்ல இன்னைக்கு கூட குறிப்பா இந்த சைடு இல்ல, இந்த சைடு தினேஷ் கூட என்னது கூல் சுரேஷ் கூட பேசிட்டு அந்த சைடு கூல வந்துட்டு விஷ கிருமின்றான், இந்த சைடு கூல் சுரேஷ் கிட்ட பூர்ணிமா விஷ கிருமின்றான். அவன் யாருமே லாயலா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, as a player நீ சொன்னது 200% கரெக்ட், சீப்பஸ்ட் பிஹேவியர். பட் வெளியில என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு வந்து இல்ல, எனக்கு என்ன அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கேரக்டர் கொஞ்ச நாள் அங்க இருக்கணும். நம்ம ரியாலிட்டி ஷோல போய் கேமுக்காக நான் அப்படி பண்ண இப்படி பண்ணு சொல்ல முடியாது. அவ்வளவு சீப்பா உன்னால இறங்க முடியும்னா உன்னை ட்ரஸ்ட் பண்றது கஷ்டம் தான். அதுக்கு மாயா பூர்ணிமா 1000 times பெட்டர், அட்லீஸ்ட் தே ஆர் பீயிங் லாயல். ஓகே, மூஞ்சிக்கு நேரம் பிடிக்கலன்றத சொல்றாங்க, உன் பின்னாடி மட்டுமே பேசல, மூஞ்சிக்கு நேரம் சொல்றதுக்கு அட்லீஸ்ட் கட்ஸ் இருக்கு. இவனுக்கு அது கூட கிடையாது, அதனால என்னால அவனை அக்செப்டே பண்ண முடியல. இன்னி கூட அவன் போய் பண்ணதெல்லாம் எனக்கு அப்படியே பிபி தான் ஏறிச்சு அவனை பார்த்தாலே. சோ அதுதான் எனக்கு மைண்ட்ல இருந்தது. புரியுதா? ஆமா கரெக்ட் தான். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஒன்லி ஃபீமேல் த்ரூஅவுட் த சீசன், ஒரு ஃப்ரெண்டே, ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கூட உள்ள இல்லாம சர்வே பண்ணிருக்காங்கன்னா அது அவங்க தான். எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க ஒருத்தங்க இருக்காங்க உண்மையா. அவங்க ஃபீடிங் ஆன் ஐஷூல இருந்து ஆரம்பிச்சி அப்புறம் இல்ல இல்ல நீங்க அபகரிச்சு வெச்சிட்டு இருக்கீங்க. அவங்க அவங்க பேச இப்ப நீங்க மாயா பூர்ணிமா எடுத்தாலும், ஷி இஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட், அவங்க கூட போய் மிங்கிள் ஆக ட்ரை பண்ணாலும் அவளுங்க சேர்த்துக்கல. உண்மைதான், அவளுங்க சேர்த்துக்கல. நீங்க அவங்க யாரு கூட பேசி எனக்கு ஒரு உண்மையான ஒரு உறவே அங்க அவங்களுக்கு இல்ல. எனக்கு இப்ப மாயாக்கு பூர்ணிமா இருக்கா? மாயாக்கு மாயாக்கு பூர்ணிமா கிடைச்சதா? மாயாக்கு பூர்ணிமா ஏதோ ஃப்ளூக்கா, அது கூட உண்மையா போலயான்னு தெரியும். நீ வேற, நீ இந்த வாழ்க்கையில இன்னுமானே தெரிஞ்சல, இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கிற நீ.
நான் நிஜமாலே பூர்ணிமா பார்த்தா அந்த விஷயத்துல போறான், இவ்வளவு உண்மையா ஒரு ஃப்ரெண்டா, வாய்ப்பே இல்லடா அப்படின்ற மாதிரி மாயா அப்படி பாத்தீங்க. பூர்ணிமா கூட நான் சொல்ல மாட்டேன், பூர்ணிமா கூட நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. மாயா ஃப்ரெண்டா கிடைக்க பூர்ணிமா கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மாயா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, வேற எதிரிலுமே மாயா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பட் அவளோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாயான்னு தப்ப தப்பான்னு ஓடி வர்றது, அவ விஷ்ணு கல்லை தட்டி விட்டா அவன் மூஞ்சி கடுப்பாருது, இது எல்லாமே நான் நோட் பண்றேன். அப்ப நல்ல ஃப்ரெண்டியா அப்படின்ற மாதிரி அது மட்டும் நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா பூர்ணிமா எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ கொஞ்சம் குறையுது. அவளும் இல்ல மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர், லெட்ஸ் தி செலிப்ரேஷன் பிகின்ஸ் அட் தி சென்னை சில்க்ஸ். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.